வணக்கங்க குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த பதிவில் நம்ம சிம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். எட்டாம் இடத்து குருவாக இருந்தாலுமே அவங்களுக்கு சொந்த வீட்டில் குரு பகவான் ஆட்சி ஆகிறார். உங்களுக்கு வந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டையும், ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டையும், ஒன்பதாம் பார்வையாக உங்கள் நான்காம் வீட்டையும் பார்க்கிறார். குரு வந்து தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கே பலன்களை அள்ளி தருவார். கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தடவை கவர்மெண்ட் வேலை கிடைக்கலாங்க. டெம்பரவரியாக இருந்தவங்களுக்கு பெர்மனெண்ட் ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அரசு ஊழியராக இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வரணா தேடி வரவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் அந்த ஃபைல்ஸு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு பகவான் உங்களோட வீட்டை பன்னிரெண்டாம் வீட்டை தன்னோட அஞ்சாம் பார்வையால் பார்க்குறனால உங்களுக்கு வந்து சுப விரய செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த வருடம். அது சுப செலவுகளாகவோ இல்லை வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம், அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதாகவும் இருக்கலாம். இது உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை வந்து நீங்களே வந்து அன்மேரிடாக பர்சன் வந்தீங்கன்னா உங்களுக்கோ இருக்கலாங்க. சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அது கூட இந்த கோச்சார குரு சேரும்போது சிலருக்கு வாழ்க்கையை மாறலாம், சிலருக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம், சிலருக்கு நல்ல விதமான வருடமாகவும் இந்த வருடம் அமையலாம். இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல எந்த கிரகம், எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது குரு பகவான் வந்து சுப கிரகனால உங்களுக்கு இந்த வருடம் மோஸ்ட்லி சுபகாரியங்களே அதிகம் நடத்துவார். உங்களுக்கு இரண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் பார்க்கறனால உங்களுக்கு இரண்டாம் வீடும் நான்காம் வீடும் குடும்பஸ்தானம் மற்றும் தாய் வழி ஸ்தானமாகும், உங்களுக்கு தாய் வீடாகும். அதனால இந்த தடவை உங்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்களோ பயங்களோ பதற்றங்களோ இருந்தால் அதெல்லாமே இந்த தடவை உங்களுக்கு விலகிடும். உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல சப்போர்ட்டிவ் கிடைக்கலாங்க. அவங்க கூட ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த தடவை நிறையவே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள், இப்போ தொழிலையோ இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ வேலை பார்க்குறவங்களுக்கும் இழுப்பறியான சில சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை உங்களுக்கு நிறையவே இருக்கு. இந்த வருடம் உங்களுக்கு சொத்து பிரச்சனை எல்லாம் இருந்தால் கூட அது முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா ரெண்டாம் பறவையாக ரெண்டாம் வீட்டை வந்து இரண்டாம் வீட்டை பார்க்குறனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் முடிஞ்சு போயிடலாம். எதிர்பார்த்த விதத்தில் நீங்கள் எல்லா திட்டமிட்ட காரியங்களும் சீக்கிரமாகவே செஞ்சு முடிப்பீங்க. அலுவலகம் தொடர்பான விஷயங்களை வந்து பகிர்வதை கொஞ்சம் குறைத்து கொள்வது கொஞ்சம் நல்லதுங்க. இந்த குரு பெயர்ச்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வீட்டிலேருந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க. அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறவங்க இந்த வாட்டி வீட்டில் சப்போர்ட்டிவ்னால நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்கவங்களுக்கும் நிறையா போட்டிகளில் பங்கேற்று நிறைய பாராட்டையும் பரிசையும் பெறதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ஹையர் ஸ்டடிஸ் முடித்தவங்கனா உங்களுக்கு வந்து காலேஜ் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் அப்ளை பண்ணால் அது கிடைக்கிறதுக்கான சான்சஸும், பிடிச்ச காலேஜெலாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இந்த வாட்டி நிறையா இருக்குது. இந்த தடவை நீங்கள் நல்ல சுறுசுறுப்பாக நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வீட்டிலேருந்து நிறைய சப்போர்ட்டிவ் கொடுப்பாங்க இந்த குரு பெயர்ச்சினால. அதே மாதிரி இந்த வருடம் வந்து நீங்கள் நகை பணம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த குரு பெயர்ச்சி பலனோட வீட்டில் வந்து மூத்தவங்களோட அதாவது பெரியவங்களோட சப்போர்ட்டும் இந்த உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி பலனோட நீங்கள் வந்து குருஸ்தலங்களுக்கு சென்று, இப்போது குருஸ்தலம் வந்து திருச்செந்தூர் இந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. அதிகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவானுக்கு கொண்டக்கடலை நெய்வேத்தியம் பண்ணுங்கள், கொண்டக்கடலை வந்து தானம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.